Hi viewers, welcome to We The Power channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எப்படி க்ரீன் தால் தோசை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எக்ஸ்ட்ரீம்லி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில். என்னோட சின்சியர் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் டயபெட்டிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட இன்க்ரீடியன்ஸில் என்ன அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரேஞ்ச் கொடுத்துருக்குங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த லோ ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ க்ரீன் தால் தோசையில் நம்ம பச்சைப்பயிரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 29, தக்காளியோடது 15, ஜிஞ்சர்து 15. இதுதான் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கப்புறம் சில பொருள் நம்ம சேர்க்க போகிறோம், அதுவும் வந்து லோ ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இந்த டம்ளர் சைஸுக்கு ஒரு 1.5 டம்ளர் வந்து நைட்டே வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக தான் இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த 1.5 டம்ளர் பார்த்தீங்கன்னா இது 4 பேருக்கு தாராளமாகவே பத்தும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பிளான் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பருப்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா இப்போது. ஓகே, இது நல்லா ஊறிடுச்சு. இது காலையில் எடுத்த வீடியோ. இது வந்து ஒரு அரைக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. சரி, இப்போது இது கூட என்னென்ன போட்டு நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 5-6 வெங்காயம் போட்டிருக்கோம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இஞ்சி நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஸோ அரைக்கும் போது கொஞ்சம் தரிசரிசாக இருக்காது. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தரிசரிசாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஆனால் ஒரு கையளவுக்கு. இதை விடவே நீங்கள் இது டபுள் ட்ரிப்பிளாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு அதில் ஊற வச்சிருக்கல ஒரு 1/2 மட்டும் அம்மா போடுறாங்க. அது கூட இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க திங்ஸையும் போட்டுட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறாங்க. ஸோ இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே ரொம்ப வந்து பருப்பு வந்து முழுசு முழுசாக இருந்துட வேண்டாம். ஓரளவுக்கு தெரிசு தெரிசாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்க வச்சுக்கோங்களேன், வந்து ஹார்டாயிரும் தோசை. ஸோ இப்போ மீதி இருக்கிறதும் போட்டு அரைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுச்சுருந்தா அம்மா அவன் போட்டு அரைச்சிருக்காங்க. ஸோ நல்லா க்ரீனாக இருக்குது. ஸோ அதையும் சேர்ந்து இந்த வெசலில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சிட்டியில், ஓகே, வானல் கோயம்புத்தூர் பாஷையில் வடைச்சித்தி. ஸோ இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தாளித்து வச்சுருக்காங்க. இதில் வந்து இது நம்ம சேர்த்து அதில் இதோட சேர்த்துக்கு போகிறோம். அரைச்சி வச்சுருக்குற அந்த மாவோட சேர்த்துக்கு போகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னொன்று வந்து இது அந்த கடலைப்பருப்பு இருக்கிறனால சாப்பிடும்போது நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அது செம்மையாக இருக்கும். இது வந்து இப்படியும் டைரெக்டாக ஊற்றலாம், இல்லை இன்னொரு வழியாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வழியில் ஒரு தோசை ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். இப்போது தோசை ஊற்றுறாங்க. கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் இதை மூடி வைக்கணும். கண்டிப்பாக இது ஆவியில் வந்து கொஞ்சம் நேரமாவது வேகணும் பருப்பு. அதுக்காக மூடி வைக்கிறாங்க. நீங்கள் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌனிஷ், ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது திருப்பி போட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஆவியில் வேகும்போது ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணும்போது செம்ம 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 ஸ்மெல் வருது. சூப்பர். ஸோ ரெண்டு சைடும் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைடுக்கு அட்லீஸ்ட் ஒரு 45 செகண்ட்ஸ் 1 மினிட்டாவது நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஸோ சில பேருக்கு வந்து ஓகே இதில் கொஞ்சம் பருப்பு வாசனை அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, இல்லைனா வந்து நம்ம நிறைய ஹெட்கவுண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் கம்பு மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தனியாக கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு கூட நம்ம சேர்ந்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸாவது வைக்கணும், இல்லைன்னா தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும். பார்த்தா இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது கம்ப மாவு சேர்க்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் வேல்யூ தான். ஸோ இதை பயப்படாமல் நீங்கள் சேர்த்துலாம். இதை வந்து அப்படியேவும் வேணாலும் அப்படியே நம்ம பிளெயினாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி அதுவும் சாப்பிட்லாம். ஈவன் நீங்கள்
ஸோ இது வந்து இந்த பச்சைப்பயிறு அப்புறம் தக்காளி வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஊற வைக்கிறீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணி சாப்பிட்றீங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நாங்கள் நிறைய போட போகிறோம், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேங்க, அப்போ வந்து நம்ம அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.